रामाय दयापात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदांत देशिकम् लक्ष्मीनाथ समारंभाम् नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरूपं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिम् गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाने निरवधिकरुणाग्रौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। சம்பிரதாய பரிசுத்தி என்கிற இந்த கிரந்தத்திலே நமது சம்பிரதாயம் எப்படி சுத்தமானது என்பதை நிரூபணம் பண்றார். சம்பிரதாயம் அப்படின்னாலே ஒரு குருவானவர் சிஷ்யனுக்கு கொடுத்து, அவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு கொடுத்து, அவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு கொடுத்து, இப்படி குரு சிஷ்ய பரம்பரை கிரமத்துல வந்திருக்கிற அர்த்தத்துக்கெல்லாம் சம்பிரதாயம் என்று பெயர். அந்த மாதிரி வந்த அர்த்தம்தான் நிலை நிற்கிற அர்த்தமாகவும் சத்தியமாகவும் இருக்க முடியும். பகவான்லேருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கிற நம்ம சம்பிரதாயமானது இன்றளவுக்கும் அந்த குரு சிஷ்ய பரம்பரை கிரமத்துல நடந்துட்டு இருக்கு. அதனால இது ரொம்ப சுத்தமானது அப்படிங்கிற, அதுல இந்த கலியுகத்துல சுவாமி நம்மாழ்வார் பிரவர்த்தனம் பண்ணி வச்ச சம்பிரதாயம் இது, அவர் மூலமாக ஆரம்பித்து தொடர்ந்து விடாமல் அவிச்சின்னமான ஒரு குரு சிஷ்ய பரம்பரை நடந்துருக்கு இப்போ. அதனால இதுல வேற தோஷங்கள் எல்லாம் வரத்துக்கு பிரசக்தி இல்லை. யாராவது நடுவில் புதுசா ஒரு சம்பிரதாயம் ஆரம்பிச்சான்னா அப்போ அதுல சில தோஷங்கள் வரலாம். ஏன்னா அந்த சம்பிரதாயத்தை யார் நடத்துறாரோ அவருக்கு எந்த ஞானம் இருக்கோ அதுதான் இருக்கும், அதுதான் நிலைநிற்கும். அவருக்கு பிரமமோ இல்ல பிரமாதமோ வரலாம். தப்பா தெரிஞ்சுனா பிரமம், சில விஷயம் தெரிஞ்சுக்காம இருந்தா பிரமாதம். அந்த மாதிரிதான் வந்தா அது அந்த அர்த்தத்தை பாதிக்கும். அதுக்கப்புறம் அவரை பின்தொடர்ந்து வரவாளுக்கும் அந்த மாதிரி தப்பாவே ஞானம் வரும். ஆனா அப்படிலாம் இல்லாமல் சம்பிரதாய கிரமத்துல வந்ததா இருந்தால் அப்போ பூர்வாச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றாலோ அது அர்த்தமே இப்போ இருக்கிற அப்படின்னாலும் தோஷம் எதுவும் இருக்காது. அதனால நம்ம சம்பிரதாயத்தை பத்தி அழகா சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீமத் ஆழவந்தார், ஸ்ரீ பகவத் ராமானுஜர் இவர்களுடைய சம்பிரதாய கிரமத்துல வரக்கூடிய சந்தேகங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொன்னார். எப்படி எப்படி இந்த சம்பிரதாயம் நடந்து வந்திருக்கு, ஆழவந்தார் எப்படி ஆச்சாரியரானார், பகவத் ராமானுஜருக்கு எப்படி 5 ஆச்சாரியர்கள் கிடைத்தார்கள், இதிலெல்லாம் என்ன ரகசியம், இதையெல்லாம் பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சுவாமி தேசிகன் சொல்றார், நம்மளுடைய சம்பிரதாயத்துல அர்த்த விரோதம் கிடையாது அப்படின்னு. அதாவது எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரர் ராமானுஜருக்கு அப்புறம் சம்பிரதாயம் பலதா பிரிஞ்சிருத்து. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே விதமா தான் சம்பிரதாயம் இருந்தது. அதாவது குரு பரம்பரை அப்படிங்கிறது ஒரே ஒரு பரம்பரை தான், நாதமுனிகள் ஆகட்டும், ஆளவந்தார் ஆகட்டும், ராமானுஜர் ஆகட்டும், அப்படி ஒரே பரம்பரை தான் வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அநேக சம்பிரதாயங்கள் அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கே தெரியுது இங்கே பிரசித்தமான 2 சம்பிரதாய பேதம் இருக்கு நமக்குள்ளேயே. தென்னாச்சாரிய சம்பிரதாயம் அப்படின்னும், வட ஆச்சாரிய சம்பிரதாயம் அப்படின்னும். அப்போ இந்த மாதிரி சம்பிரதாய பேதம் இருக்கும்போது இந்த சம்பிரதாயத்தை பரிசுத்தின்னு எப்படி சொல்ல முடியும், இதுல இது சரியா அது சரியா அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கேன்னு ஒரு கேள்வி வரும். சுவாமி தேசியன் அழகா பதில் சொல்றார், ஸ்ரீபாஷ்யகாரருடைய சிஷ்ய சம்பிரதாயங்களில் ஒன்றிலும் அர்த்த விரோதம் இல்லை,
வாக்கிய யோஜனா பேதமே உள்ளது. தேசகால அவஸ்தா விசேஷங்களாலே வரும் அனுஷ்டான வைஷமியம் சாஸ்திரானுமதம் சோராபராதத்தை மாண்டவியன்பக்கள் ஆரோபித்தார் போல சுயேட்சைக்கு அனுகுணமாக அனுப்புனர் சொல்லுவது தொக்தாக்களுக்கே தோஷமாம் அப்படின்னு சிபாஷியாரதுக்கு அப்புறம் சம்பிரதாயம் பலதா பிரிஞ்சு போச்சுங்கிறது வாஸ்தவம். அப்படி பிரிஞ்சு போன சம்பிரதாயம் பொதுவாக இருந்தாலும் அதுல பேதம் இருக்கா மாதிரி தோன்றது. ஆனா ஒன்றிலும் அர்த்த விரோதம் இல்லை, இதுல விரோதம் எதுவும் கிடையாது. ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படிங்கிறதோ இல்ல நாராயணனே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய உபாயம் அப்படிங்கிறதோ பரநாசம் செய்ய வேணும் அப்படிங்கிறதுலயோ இதெல்லாம் ஆருக்கும் எந்த விதமான விரோதமும் இல்லை. பின்ன வித்தியாசம் எங்க வருதுன்னு கேட்டா வாக்கிய யோஜனா பேதமே உள்ளது. வாக்கிய யோஜனை வாக்கியத்துக்கு சேர்த்து அர்த்தம் சொல்லும் போது அதுல சில வித்தியாசம் இருக்கு. திருமந்திரம் துவயமந்திரம் சர்வஸ்லோகம் இன்னும் மூணு மந்திரங்கள் மூணு ரகசியங்கள் இந்த மூணுத்துக்கும் நம் பூர்வாச்சாரியர்கள்லாம் அர்த்தம் சொல்லும்போது அதுல வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் வச்சுக்கணுங்கிறதுல சில வித்தியாசங்கள் இருக்கு. அதுதானே தவிர அர்த்தத்துல எந்த வித்தியாசமும் கிடையாது, தாத்பரியத்துல எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்படி சொன்னா என்ன அப்படி சொன்னா என்ன, தாத்பரியம் ஒண்ணுதான். அதனால வாக்கிய யோஜனா பேதம் மாத்திரமே உள்ளது அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அதனால எங்களுக்குள்ள சம்பிரதாய விரோதம் இல்லை, அப்படி இருக்கிறதா நினைக்க வேண்டாம். அதனால இந்த சம்பிரதாயம் பரிசுத்தமா இல்லையா சந்தேகங்கள்லாம் பட வேண்டாம். வாக்கிய யோஜனா பேதம் இருக்கு, அது பாதகம் இல்லை, அது இருந்து தப்பு இல்லை. ஒரே வாக்கியத்துக்கு ரெண்டு பேர் ரெண்டு அர்த்தம் சொல்றான்னா ஒரே அர்த்தத்தையே ரெண்டு அர்த்தம் சொன்னா தப்பு, ஆனா ஒரே அர்த்தத்தையே தான் வேற வேற விதமா சொல்றா அப்படின்னு ஆகும். இப்படி சொன்னா தப்பு இல்லை. இது வந்து தேசிகன் பல இடத்துல நிரூபணம் பண்றேன், இங்கேயும் இன்னும் கூட நிரூபணம் பண்றேன், இந்த கிரந்தத்திலேயே அதை விஸ்தாரமா சொல்றேன். அதாவது இரண்டு சம்பிரதாயம் இருக்குன்னும் பூர்வாச்சாரியர்களுக்குள்ளே அபிப்பிராய வித்தியாசம் இருக்குன்னும் இப்படி எல்லாம் நடிச்சுட்டு இருக்கும்போது சுவாமி தேசிகன் அழகா ஒரு விஷயத்த சொல்றக்க இப்போ அர்த்தத்துல விரோதம் எதுவும் கிடையாதுன்னு. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் எடுத்து பார்த்தா எல்லா கிரந்தங்களிலுமே அர்த்த விரோதம் இல்லைங்கிறது தான் சமிச்சிருக்காரு. எங்க எடுத்து பார்த்தாலும் சரி, இவர் ஒரு அர்த்தம் சொல்றார், அவர் வேற ஒரு அர்த்தம் சொல்ற மாதிரி இருந்தா கூட அதுக்கு தாத்பரியம் வேற அப்படிங்கிற பல கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கார். இத மேலோட்டமா பார்த்தா விரோதம் மாதிரி தெரியும், ஆனா விரோதம் கிடையாது. அவ சொன்னவாளுடைய தாத்பரியம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கார். ஆக தேசியன் இப்படி ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு தெரியுது இதுல இருந்து. இதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், அனுஷ்டான வைஷமியம் இருக்கேன்னு. ஒரு ஒரு இடத்துலயும் ஒத்து ஒருத்தரும் ஒவ்வொரு அனுஷ்டான சம்பிரதாயத்துல இவாளுடைய அனுஷ்டானம் வேற அவளுடைய அனுஷ்டானம் வேற அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா, அனுஷ்டான வைஷமியம்ங்கிறது சாஸ்திர அனுமதம். ஏன்னா ஒரு ஒரு தேசத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் வேற வேற அனுஷ்டானம் அப்படிங்கிறது சாஸ்திரத்திலையும் ஒத்துந்த விஷயம்தான் அது. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் விரோதம் இருக்கிறதா இப்ப சில பேர் சொல்லிட்டு இருக்காளே இன்னொரு கேள்வி வரும், அது பூர்வாச்சாரியால் கிட்ட விரோதம் இல்ல, பின்னாடி வந்தவாள் வந்து அவளுடைய புத்திக்கு அனுசாரமா சிலது சொல்லி அத பூர்வாச்சாரியால் கிட்ட சுமத்திட்டா. அதுக்கு ஒரு உதாரணம் சுவாமி தேசிகன் சொல்றது என்ன கேட்டா, மகாபாரதத்துல சோராபராதத்தை மாண்டவியன் மக்கள் ஆரோபித்தால் போலேன்னு, சோழர்கள்லாம் கள்ளர்கள்லாம் திருடிட்டு பின்னாடி ராஜாவை சேர்ந்தவர்கள்லாம் அந்த திருடன் யாரையும் தேடிட்டு வரா, அவர்கள்லாம் ஓய்ஞ்சு வந்துட்டார். அப்போ மாண்டவிய மகரிஷி இருந்தார், அவர் தான் திருடன் நினைச்சுட்டார், இல்ல அவர் இவர்கள்லாம் காமிச்சு கொடுக்கல நினைச்சுட்டார்ன்னு கதை இருக்கு மகாபாரதத்தில். கடைசியில் அவரை சூலத்தில் ஏற்றினார், அவர் எந்த தப்பும் இல்லாமே அவர் சூலத்தில் போக வேண்டியதாக இருக்கு. அப்ப சோழர்கள் பண்ண அபராதத்தை மாண்டவியன் பக்கர் ஆரோபம் பண்ண மாதிரி நாம பண்ற அபராதத்தை பூர்வாச்சாரியர்கள் கிட்ட சேர்க்க கூடாது, அது தப்பு. அப்படி சொன்னா வக்தாக்களுக்கே தோஷமா, பூர்வாச்சாரியர்களுக்கு தோஷம் எதுவும் கிடையாது, இது சுத்தமான சம்பிரதாயம் தான், அப்படி சொல்றவா கிட்டதான் தோஷம். ஆக அந்த ரீதியில பார்த்தோம்னா ஆச்சாரியர்கிட்ட தோஷம் இல்லாதபடினால சுத்தமான சம்பிரதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். இத வந்து சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தங்கள்ல பல இடங்கள்ல நிரூபணம் பண்ணியிருக்க, அங்கங்க ஸ்ரீமத் ரகசிய திரிசாரம்,
இந்த சம்பிரதாய பரிசு இதுலயே நிறைய விஷயம் சொல்றார். அதனால ஸ்ரீவிஷ்ணவ சம்பிரதாயத்துல வாக்கிய யோஜனா பேதம் இருக்கே தவிர அர்த்தத்துல விரோதம் கிடையாது அப்படிங்கறத ஸ்தாபிச்சிருக்க. அதை வச்சிருந்து இப்போ ஒரு திருநாமம் 728வது திருநாமத்துல ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய சம்பிரதாய விரோதஹா, ஸ்ரீ ராமானுஜாச்சாரியரை அவரை ஆச்சாரியராக கொண்ட சம்பிரதாயத்தில் விரோதத்தை ஒழித்தவர் என்ன அர்த்தம். மாத்தி மாத்தி சொல்றா அப்படின்னு விரோதம் தோணித்தனா அதெல்லாம் கிடையாது அப்படிங்கறதை ஒழித்தவர். இது பல உதாரணம் சுவாமி தேசியம் இங்கேயே சொல்ற இந்த கிரந்தத்திலே இருக்கு. அதாவது சம்பிரதாய பரிசுத்தி கிரந்தத்திலே இருக்கு. பிரசித்தமான ரெண்டு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, முதல் ஒரு உதாரணம், பகவான் கிட்ட சரணாகதி பண்றான் ஒருத்தன். அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணி முடிச்சப்புறம் அவன் பாபம் பண்ணான்னா அபராதம் பண்ணா அது என்ன ஆகும்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அபராதம் பண்ண மாட்டான் அப்படின்னு பதில். சரணாகதி பண்ணி முடிச்சவன் பகவான் கிட்ட ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணவன், அதுக்கப்புறம் தப்பு எதுவும் பண்ண மாட்டான். இல்ல அவனையும் மீறி தப்பு நடந்துருத்தனா, இவனுக்கு தெரியாமையே ஏதாவது அபச்சாரம் நடந்துருத்தனா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்றான்னா, அது அபுத்தி பூர்வமா அபச்சாரங்கள்லாம் வந்தா அத பகவான் க்ஷமிச்சிடுவான். தெரியாம பண்ண தப்புலாம் பகவான் கணக்கிலே எடுத்துக்க மாட்டான், அதனால அது பகவான் க்ஷமிச்சிடுவான், அதனால அது ஒன்றும் தோஷமாகாது அப்படின்னு சொல்லிட்ட. புத்திபூர்வமா அபச்சாரம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி. தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டான், இது பண்ணக்கூடாத காரியம் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சுன்னே பாகவதனா இருக்கிறவனா இருந்தா கூட, பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்ணவனா இருந்தவனா கூட, ஏதோ சில காரணத்தினால தெரிஞ்சுன்னே தப்பு பண்ணிட்டான்னு வச்சுப்போம், அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு ரெண்டு பதில் இருக்கு, ரெண்டு சம்பிரதாயத்துல ரெண்டு பதில் இருக்கு. சுவாமி தேசிகன் என்ன பதில் சொல்றாருன்னா, இவன் தெரிஞ்சுட்டே தப்பு பண்ணா அதுக்காக ஒரு பிராயச்சித்தம் பண்ண, தப்பு பண்ணிட்டா அவர் தெரிஞ்சுருத்தனா அப்ப அதுக்கு என்ன பிராயச்சித்தமோ அந்த பிராயச்சித்தத்தை இவன் பண்ணணும். அந்த பிராயச்சித்தம் பண்ணல அப்படின்னா அப்ப அதுக்கான தண்டனை பகவான் கொடுப்பான், அந்த தண்டனை அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிறது இவர் சொன்ன பதில். தெரிஞ்சு தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை இருக்கும், அது லகு தண்டனையா இருக்கும், சின்ன தண்டனையா இருக்கும், அந்த தண்டனையும் அனுபவிச்சுப்பான் அப்படின்னு. வேற ஒரு சம்பிரதாயத்தில் என்ன பதில் இருக்கு அப்படின்னு கேட்டானா, புத்திபூர்வமா அபராதம் பண்ணா கூட பகவான் க்ஷமிச்சுடுவான் அப்படின்னு இருக்கு. பகவான் இதெல்லாம் பெருசா நினைக்கிறது கிடையாது, தன் குழந்தைகள் பண்ணது தானே அப்படின்னு நினைக்கிறான். குழந்தைகள் தப்பு பண்ணா கூட அம்மா அப்பாவுக்கு அது தப்பாவே தெரியாது, பக்கத்தாத்துக்காரனுக்கு வேணா அது தப்பா தெரியும், இந்த குழந்தை தப்பு பண்ணிடுத்து அப்படின்னு. அப்பா அம்மா என் குழந்தை தப்பே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால குழந்தைகள் தப்பு பண்ணா அப்பா அம்மாவுக்கு எப்படி தெரியாதோ, இன்னும் ஒன்றும் தெரியாத குழந்தைகளா இருந்து வச்சுக்கோங்க, ரொம்ப கை குழந்தை சின்ன குழந்தையா இருந்ததுன்னா அது தப்பு பண்ணா கூட போக்கியமா இருக்கும். கண்ணன் வெண்ண திருடி சாப்பிட்டான் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையோ, ஆனா திருடி சாப்பிடலாங்கிறது தப்பு தான் அது, அதாவது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இல்லையோ. அது மாதிரி குழந்தைகள் பண்றது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ஆனா சின்ன குழந்தைகள் பண்ற தப்பு எல்லாம் எப்படி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி இங்க பக்தர்கள்லாம் பண்ற தப்பு கூட பகவான் வந்து போக்கியமா நினைச்சுப்பான், குழந்தைகள் பண்ற தப்பு மாதிரி பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு சமாதானம். இப்படி ரெண்டு இருக்கு, அதனால இதையும் பகவான் க்ஷமிச்சிடுவான், புத்திபூர்வமாக தெரிஞ்சுட்டே தப்பு பண்ணாலும் பகவான் க்ஷமிச்சிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கா. சுவாமி தேசியன் என்ன சொல்றாருன்னா, புத்திபூர்வமா தப்பு பண்ணா கூட பகவான் க்ஷமிச்சிடுவான் அப்படின்னு சில பெரியவர் சொல்றதா, அதுக்கு தாற்பயம் என்ன கேட்டா, பெருமாள் அப்படியே க்ஷமிச்சிடுவார் அதனால புத்திபூர்வமா தப்பு பண்ணலாம்னு ஆயிடும், அதனால அப்படியே அர்த்தம் சொல்லக்கூடாது. பின்ன என்னன்னு கேட்டா, இந்த புத்திபூர்வமா தப்பு பண்ணா கூட அவளுக்கு அந்த பிராயச்சித்தம் செய்யும்படியான ஒரு புத்தியை பகவான் கொடுத்துருவான், அவளை பிராயச்சித்தம் பண்ண வச்சு பகவான் க்ஷமிச்சிடுவான் அப்படின்னு அர்த்தம். அதனால எதுவானாலும் பிராயச்சித்தம் தான் பண்ணணும், தெரிஞ்சே தப்பு பண்ணிடக்கூடாது. தெரிஞ்சே தப்பு பண்ணாலும் பகவான் பொறுத்துப்பான் அப்படின்னா அப்ப தெரிஞ்சே தப்பு பண்ணலாம்னு ஆயிடும், இது ஆபத்தான விஷயம். அதனால பகவான் க்ஷமிச்சிடுவான்னா வாஸ்தவம் க்ஷமிச்சிடுவான். க்ஷமிக்கிறது ரெண்டு விஷயம், ரெண்டு விதத்துல க்ஷமிக்கலாம். ஒன்னு இவனை பிராயச்சித்தம் பண்ண வச்சு க்ஷமிச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டா இவனுக்கு தண்டனை கொடுக்க வச்சு க்ஷமிச்சுக்கலாம். ரெண்டுல ஏதோ ஒன்று ரீதியில் அதை சரியாக்கிடுவான் பகவான். இதை சரியாக்காம விட்டாம வச்சுக்கோங்க, அப்போ இந்த பாபத்துக்கு பலனாக இவன் அடுத்த ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்கலாம், இல்லை நரகம் போக வேண்டியிருக்கலாம்,
ஆனா நரகம் போய் பலன் எடுக்க வேண்டாது வரையும், அடுத்த ஜென்மம் எடுத்து பலன் எடுக்க பலன் அனுபவிக்க வேண்டாது வரையும் இந்த ஜென்மத்திலேயே பகவான் அதை அந்த கணக்கை சரியாக்கிடுறான். சரியாக்கிறதுக்கு அவனை பிராயசித்தம் பண்ண வச்சிருவான். அப்படி இல்லாட்டான்னா அவனுக்கு லகு சிக்ஷை ஒரு தண்டனை இவனே பார்த்து இப்பவே கொடுத்து அந்த பாபத்தை கழிச்சுடுவான். அதனால எந்த ரீதியும் பகவான் இப்பவே சரியாக்கிறபடினால பகவான் வந்து மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிக்காம விட்டானா இப்ப அடுத்த ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஆபத்து இருக்கிறபடினால ஆனா இந்த தாற்பயத்துல சொல்லிட்டு. அதனால ஏகதேசிய பட்சத்துல சில பேர் புத்திபூர்வ அபராதத்தையும் பகவான் சமிப்பான்னு சொன்னா அதுக்கு தாற்பயம் பகவான் அவ கணக்கை இப்பவே சரியாக்கிடுவான், அவளுக்கு தண்டனையாவது கொடுத்து அவளை சரியாக்கிடுவான் அப்படின்னு அர்த்தம். இது பல கிரந்தங்கள்ல தேசியம் சொல்லியிருக்க. அதனால இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா விரோதம் எதுவுமே கிடையாது, அர்த்தத்துல விரோதம் எதுவும் கிடையாது. அது சொல்ற விதத்துலதான் வித்தியாசம் இருக்கே தவிர அர்த்தத்துல விரோதம் எதுவும் கிடையாது. ரொம்ப பிரசித்தமான உதாரணம் எதுன்னு கேட்டான்னா சிவ கிரகஸ்திரசாரத்துல ஒரு விஷயம் சுவாமி தேசியம் சொல்ற, பூர்வாச்சாரியர்களும் இந்த இடத்தில் சர்வ தர்ம சுரூப தியாகம் பிரபத்தியங்கம் என்றும் இப்படி அன்று என்றும் விவாதம் பண்ணினார்கள் அல்லர். பிரபத்திக்கு அதிகாரமான ஆகிஞ்சன்யமும் பிரபத்தியனுடைய நைரபேட்சியமும் இந்த தர்ம ஸ்லோகத்தில் எந்த பதங்களிலே விவக்சிக்க உச்சிதம் என்று விமர்சித்தார்கள் அத்தனை அப்படின்னு ஆரம்பிச்சு சில விஷயம் சொல்றார். நம்ம சம்பிரதாயத்துல விரோதம் கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்கு இது இது சர்வ ஸ்லோகம் இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணன் அருளி செய்தது சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மானேகம் சரணம் ரஜா அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகாங்கிறது பிரசித்தம். இதுக்கு அர்த்தம் சொல்லச்ச பல விதமா சொல்றா ஆச்சாரியர்கள்லாம். சர்வ தர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அர்த்தம். மாமேகம் சரணம் வருஜ அப்படின்னா என்ன ஒண்ணு என் ஒருவனையே சரணாகிதி பண்ணிக்கோ என்ன அர்த்தம். எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்ன சரணாகிதி பண்ணு அப்படின்னு பகவான் சொல்றான். இல்ல எல்லா தர்மங்களையும் விட்டுட்டுன்னு கிருஷ்ணன் எப்படி சொன்னான்ங்கிறது பெரிய பிரச்சனை. இப்போ அத தர்மங்களை எல்லாம் விட்டுடலாமா, எல்லா தர்மத்தையுமே விட்டுடலாமா, எல்லா தர்மம்னா எதெல்லாம் விடலாம், அப்போ மொத்த தர்மத்தையும் விட்டுட்டா நாஸ்திகனா இருக்கலாமா, அப்போ மாமேகம் சரணம் வருது அப்படின்னு சொன்னது எப்படி விட்டும், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நிறைய வருது. சர்வ தர்மான் அப்படிங்க அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டுடு அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்கான். இதுல வந்து நம்ம ஆச்சாரியால ரெண்டு பட்சம் இருக்கு. சர்வ தர்மான் பரித்தித்யாங்கிறது விதினு ஒரு பட்சமும், இது அனுவாதம் அப்படின்னு ஒரு பட்சம், ரெண்டு பட்சம் இருக்கு. விதினா என்ன பண்ண என்ன அர்த்தம் கேட்டா முதல்ல எல்லா தர்மங்களையும் விட்டுடு அப்படிங்கிறது கண்ணனுடைய முதல் கட்டளை. ரெண்டாவது கட்டளை அப்படி விட்டுட்டு மாமேகம் சரணம் வருக அப்படிங்கிறது ரெண்டாவது கட்டளை. எல்லா தர்மத்தையும் விட்டுடுன்னு சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா மாமேகம் சரணம் வருதா கொள்ளு என் ஒருத்தன மாத்திரம் சரணாகிதி பண்ணு, அப்ப சரணாகிதி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பான் இல்லையோ, அந்த கேள்வியும் விட்டுடுவோம். சரணாகிதம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், சரணாகிதி பண்ணா போறோம். மாம் ஏக்கம் அப்படின்னு பொதுவா எந்த தர்மங்களை செஞ்சாலுமே அதுக்கு கூட அங்கமாக பல தர்மங்கள்லாம் வரும். உதாரணமா தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும் அப்படின்னா இப்போ உபாசனத்துக்கு அங்கமாக கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆகும். அது தவிர யஜ்யாதிகள்லாம் பண்ணணும், யாகம் முதலானதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆகும். அதனால எது பண்ணாலுமே அதுக்கு அங்கம் அப்படின்னு ரெண்டு இருக்கும். அந்தரங்கமான அங்கம்னும் பகிரங்கமான அங்கம்னும் ரெண்டு விதமா அங்கங்கள்லாம் இருக்கும். எதுக்குமே அது அங்கத்தோட தான் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கும். ஸ்நானம் அப்படிங்கிறது சிலருக்கு அங்கம், ஸ்நானம் பண்ணாதான் அதை பண்ணலாம் அப்படி இருந்தா அப்ப ஸ்நானங்கிறது அங்கம் அப்படின்னு ஆகும். கையிலம்புறோம் அப்படின்னா ஆகாரம் சாப்பிட்டு கையிலம்புறோம், ஆச்சமணம் பண்ணணும், கையிலம்பி கால் நம்பி ஆச்சமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆகாரம் சாப்பிடணும். இப்போ கை கால் நம்பி ஆச்சமணம் பண்றதெல்லாம் ஆகாரத்துக்கு அங்கம். இதெல்லாம் பகிரங்கமான அங்கம், வெளியில இருக்கக்கூடிய அங்கம். அந்தரங்கமான அங்கம் உள்ள இருக்கக்கூடிய அங்கம் எதுன்னு கேட்டா சாப்பிடணும்னா கையால் எடுத்து வாயில போட்டுக்கணுமோ இல்லையோ, அதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய அங்கம். வெளியில இருக்கக்கூடிய அங்கம்னா கை கால் நம்பி ஆச்சவணம் பண்ணணும் அப்படிங்கிறதும், கடைசியிலும் அதே மாதிரி கை கால் நம்பி ஆச்சவணம் பண்ணணும், ஆகாரம் பண்ணிட்டு கை கால் நம்பி ஆச்சவணம் பண்ணணும், இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய அங்கம். பொதுவாக இந்த மாதிரி அங்கங்கள்லாம் நிறைய இருக்கும், பகிரங்கமான அங்கங்கள் எல்லாத்துக்கும் நிறைய இருக்கும். இப்போ கை கால் நம்பி ஆச்சவணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணணும் முதலானதெல்லாம் அப்படின்லாம் சொல்ற மாதிரி, இப்போ சரணாகிதி பண்ணணும், மாமேகம் சரணம் வருகிறேன்னு சொன்னாலும் சரணாகிதி பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் பகிரங்கமானது எதுவும் கிடையாது. சரணாகிதி பகவான் போய் சரணாகிதி பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி போய் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமாக வந்து சரணாகிதி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இல்லை ஒரு யாகம் பண்ணிட்டோ ஒரு ஹோமம் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் வந்து சரணாகிதி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது.
ஏன்னு கேட்டா விபீஷணன் ஒரு முழுக்கிட்டு வந்தான் இல்லை. அழகா சொல்றான், விபீஷணன் ஸ்ரீராமன் கிட்ட சரணாகதி பண்ண வரைச்ச நடுவுல கடலை தாண்டி வரும்போது கடல்ல ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தம் வரலாமோ இல்லையோ அப்படி வரலையா அவன். ஏன்னா சரணாகதி பண்ணணும்னு வந்தா அதுவே ஒரு பெரிய சித்தி, அதுவே ஆந்தர சித்தி, மனசித்தி இருக்கு, வேற ஒரு சித்தி அதுக்கு தேவை கிடையாது. விபீஷணன் ஒரு முழுக்கிட்டு வந்தான் இல்லை. திரௌபதி, திரௌபதி வந்து அவள் ஆத்துக்கு விளக்கான சமயத்துல சரணாகதி பண்ணியிருக்காள், ஆனா அதுவும் தோஷம் இல்லை அப்படிங்கிறா. நான் இப்ப சரணாகதி பண்ணலாமோ அப்படின்னு நினைக்கல. அதனால சரணாகதிக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் முதலானதோ இல்லை வேற வேற ஏதாவது அங்கங்களோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒண்ணு உள்ளங்கம் உண்டு, சரணாகதி எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு கிரமம் இருக்கும் இல்லையோ, அந்த கிரமம் உண்டு, அது இருக்கட்டும். அது தவிர பாக்கிய அங்கங்கள்லாம் எதுவும் கிடையாது. சரணாகதி தான் பண்ண போறோமேனு ஒரு ஹோமத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணலாம்னோ, இல்ல பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணலாம்னோ, இல்ல ஒரு 12 பிரதட்சணம் பண்ணிட்டு அப்புறம் தான் சரணாகதி பண்ண, எதுவுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இல்லாம இந்த ஒரு பிராமணன் கூட்டி சரணாகதி அப்படிங்கிறது நடக்கும். அதனாலதான் கண்ணன் சர்வதர்மான் பரித்திஜ, நீ சரணாகதிக்கு அங்கமாக பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பண்ண ஆரம்பிக்காத, அதை விட்டுடு அப்படின்னு சொல்றான். அது உண்மையில பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பண்ணினா ஆபத்து, சரணாகதிக்கு கூட நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா அப்ப சரணாகதி பிடிக்காது. அதனால அதெல்லாம் அதிகச்சி அதிகம் பலம்னு நினைப்பா சில பேர், பண்ணி வச்சா பலன் கூடுதல் கிடைக்கும், எல்லாத்தையும் இதுவும் தான் பண்ணலாம் அதுவும் தான் பண்ணலாம்னு சொன்னா அப்ப சரணாகதி கிடையாது. சரணாகதினா மகாவிஸ்வாசம் வேணும். திரௌபதிக்கு இருந்த மாதிரி, விபீஷனுக்கு இருந்த மாதிரி, கஜேந்திரனுக்கு இருந்த மாதிரி, பிரஹ்லாதனுக்கு இருந்த மாதிரி, ஆயர் குல பெண்களுக்கு இருந்த மாதிரி ஒரு மகாவிஸ்வாசம் வேணும். ஆயர் குலத்துல எல்லாரும் கிருஷ்ணன் கோவர்தன மலையை தூக்கி வந்து எல்லாரும் கீழே வாங்கோ நான் காப்பாத்துறேன் அப்படின்னா, யாருக்கார ஒருத்தருக்கு கண்ணா நீ பிறாய் பிடிச்சிருக்க கீழே போட்டியானா என்ன பண்றதுன்னு கேட்க முடியும், யாரும் கேட்கல. அதுதான் விசுவாசம்னு பேர், மகா விசுவாசம். இங்கெல்லாம் உள்ள கூப்பிடுற நீ கீழே போட்டியானா என்ன பண்றது, நானும் வேணா பிடிச்சிக்கிட்டுமா கேட்கணும் இல்லையோ, ஒரு நாள் முடியுமா கேட்கணும் இல்லையோ, அதெல்லாம் எதுவும் கேட்காம இருக்காதுன்னா அத்தனை விசுவாசம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த விசுவாசம் இருக்கும்போது வேற எதுவும் சேர்த்துக்க முடியாது இதுக்கு. அதனால சர்வதன்மான் பரித்தேஜ்ய அப்படின்னா, சரணாகதிக்கு அங்கமாக நீ ஏதாவது தர்மங்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேனால், இல்ல கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் முதலானது நினைச்சிட்டு இருந்தேனால், அந்த யோகங்கள் எல்லாத்தையும் விட்டுடும், சரணாகதியோட இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, சேர்த்தா இது ஆபத்தாயிடும், அதனால அதெல்லாம் விட்டுடும் முதல்ல சொன்னான். சொல்லிட்டு மாம் ஏகம், நான் ஒருத்தன் மாத்திரம் இருக்க என்ன மட்டும் சரணாகதி பண்ணு, கூட எதையும் சேர்க்காத. இந்த ஏக்கம்ங்கிறதுக்கு நேர் எதிராக அதை விட்டுடணும், ஏக்கம்ங்கிறது ஏகமாயிடக்கூடாது, அது ஏக்கமா இருக்கணும், ஒன்னா இருக்கணும் அப்படின்னா. இது வந்து விதி பட்சம். அனுவாத பட்சம்னு ஒண்ணு இருக்கு, அதுல என்ன அர்த்தம் கேட்டா, சர்வதர்மான் பரித்தேஜ அப்படின்னா எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு இருக்கும் நீ என்ன அர்த்தம், என்னை சரணாகதி பண்ணு. இப்ப விதியில கட்டளை இடல, யார் சரணாகதி பண்ணுவாள் அப்படின்னு கேட்டா, பகவானே சரணம்னு யார் சரணாகதி பண்ணுவான்னா, வேற எதுவும் செய்ய முடியாதவன் தான் பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணுவான். மோட்சம் வேணும் அப்படின்னா கர்மயோக ஞான யோக பக்தி யோகாதிகள் செய்யணும். அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் தர்மங்கள், அந்த தர்மங்கள்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்ப எந்த தர்மமும் செய்ய முடியாமல் இருக்கிற நீ என்னை சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்ன. இப்ப இந்த இடத்துல சர்வதர்மான் படித்தேன்னா எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு இருக்கும் நீ என்ன அர்த்தம், இந்த அர்த்தம் சொல்லச்ச, சர்வதர்மான் படித்தேங்கிறது சரணாகதியினுடைய அதிகாரத்தை சொல்றது. யார் சரணாகதி பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டு வந்தா சரணாகதி பண்ணணும், பிடிச்சிட்டு இருக்கும் சரணாகதி பண்ண முடியாது. இதையும் விட்டேனோ திரௌபதியை போலே அப்படிங்கிற மாதிரி, திரௌபதியானவரை புடவையை கையாள பிடிச்சிட்டு இருந்தவள், அந்த புடவையை விட்டப்புறம் தான் சரணாகதி அப்படிங்கிறது சித்திக்கிறது. புடவையை பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னா, சொப்பிரயத்தனம் அப்படிங்கிறது இருக்கு, தன் பிரயத்தனத்தாலே தன்னை காப்பாற்றிக்க பார்க்கிறார், அது இருக்கும்போது சரணாகதி இருக்காது. சொப்பிரயத்தனத்தை விடும்போது தான் சரணாகதி அப்படிங்கிறது. அதனால சொப்பிரயத்தனத்தை விடணும்னா எல்லா உபாயங்களையும் விடணும், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாத்தையும் விடணும். அதை விடுங்கோ அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே விட்டுட்டு தான் இருக்கோம். அப்போ விட்டுட்டு இருக்கிறவ நீங்கள் அதான் நமக்கு தான் இப்போ அதுவும் அது பட்சம் தான் நமக்கு வச்சுட்டு. அதனால எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும், நான் எல்லாத்தையும் விட்டுட்டுனே அப்ப நான் என்னதான் பண்றது, ஒரு தர்மமே செய்யலையே அப்படின்னா, ஒரு தர்மமே செய்யல ஆனா மோட்சத்துல ஆசை மாத்திரம் இருக்கு. ஆசை தென்னா அருளெல்லும் ஆசை தென்னாள் அப்படிங்கிற தொண்டரிப்படியாள், அருளெல்லும் ஆசை தென்னாள், மெய்யல் மெய்யெல்லாம் போகவிட்டு விரிகுழலாறில் பட்டு பொய்யெல்லாம் பொழிந்து நின்ற போர்க்கனேன் வந்து நின்றேன், ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேன். பகவானுடைய அனுகிரகம் வேணும்னு ஆசை மட்டும் இருக்கு, ஆனா தர்மங்கள் மாத்திரம் எதுவும் இல்லை. அப்ப எல்லா தர்மத்தையும் விட்டுட்டேன், பகவானுடைய அனுகிரகம் வேணும்னு ஆசை மட்டும் இருக்கு, என்ன பண்ணலாம் கேட்டா அதுதான் சரணாகதி அப்படின்னா, அப்ப மாமேகம் என்னையே நன்னா நன்றின்று என்னையே சரணாகதி பண்ணு, நான் எப்போ எந்த அனுகிரகம் பண்ணணும் அப்ப அதை பண்றேன் அப்படின்னு சொல்றான். மாசுச்சா கவலைப்படாதேன்னு
இப்ப என்னன்னா சரணாகதிக்கான அதிகாரம் என்ன, யார் சரணாகதி பண்ணலாம் கேட்டா எல்லா தர்மத்தையும் யார் விட்டுட்டு இருக்கானோ அவன் தான் சரணாகதி பண்ணுவான். தர்மத்தை விட்டு தர்மத்தை விடாமல் பிடிக்கின்றான் அந்த தர்மத்தை தான் பண்ணுவான். கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் முதல்ல உபாயங்களை தர்மம்னு சொல்றது. இப்போ அந்த தர்மங்களையே விட்டுட்டு இருக்கிற நீ சரணாகதி பண்ணு என்ன அர்த்தம் சொல்றது. இப்படி ரெண்டு பட்சம் இருக்கு. இந்த ரெண்டும் நம்ம பூர்வாச்சாரிய பட்சத்துல இருந்து இருக்கு. ரெண்டுத்துக்கும் அர்த்தத்துல விரோதம் எதுவுமே கிடையாது. அதிகாரம் புரஸ்கிருத்திய உபாயத்தின் நிரபேட்சதா செல்வே பட்சத்துல என்ன சொல்ல சர்வதர்மான் பிரித்திஜ அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணும். சரணாகதி பண்றதுக்கு அதிகாரி அவன் பண்ணணும். அவன் சரணாகதியோட எதை பண்ணணும்னா ஒண்ணு கிடையாது மா மேக்கம்னு சொல்லப்பட்டா நான் ஒருத்தருக்கு பாத்துக்கிறேன் நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு கண்ணன் சொல்றான். அதனால உபாயம் எதுவுமே அபேட்சிக்காதுங்கிறது இந்த ஏக்கம்ங்கிற பதத்தினால தெரியுது அப்படின்னு சில பேர் சொல்றா. இன்னும் சில ஆச்சாரியெல்லாம் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டானா நைரபேட்சம் புரஸ்கிருத்திய சரணாகதியோடு கூட எதையுமே பண்ண வேண்டாம், எந்த அங்கத்தையும் சேர்க்க கூடாது, சரணாகதி மட்டும்தான் பண்ணணுங்கிறத சர்வதர்மான் பிரித்திருக்க அப்படிங்கறத சொல்லிட்டான். சரணாகதி பண்றதுக்கு யார் அதிகாரிங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா மா சுச்சகான் இருக்கும் இல்லையோ சோகப்படாதேன்னு, அதனால யார் சோகப்படுறானோ அவன் தான் அதிகாரி அப்படின்னு அதுலேருந்து தெரிகிறது அப்படிங்கிறா. இப்படி இந்த தர்ம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்ச இப்படி ரெண்டு மூணு விதம் வியாக்கியானம் இருக்கு. எந்த வியாக்கியானாலும் அர்த்தத்துல விரோதம் இல்லை. எதுவானாலும் எல்லாரும் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா ரெண்டு மூணு விஷயம் சொல்றா. ஒண்ணு எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு எந்த உபாயம் செய்ய முடியாத இருக்கிறவன் தான் சரணாகதி பண்ணணும். ரெண்டாவது சரணாகதிக்கு அங்கமாக கூட ஸ்நானம் முதலானதோ இல்ல யாகம் முதலானதோ இல்ல ஹோமம் முதலானதோ இதெல்லாம் எதையும் அங்கமாக சேர்க்கக்கூடாது, அந்த கதையெல்லாம் விட்டுடணும். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பகவான் ஒருத்தந்தான் உபாயம் அப்படின்னு உபாயத்தினுடைய நைரபேட்சம் வேற எதுவுமே கிடையாது, அந்த உபாயம் எதையுமே எதிர்பார்க்காது அப்படிங்கிறது. இந்த விஷயத்தான் இவ எல்லாருமே சொல்றா. அதை சொல்லச்சு எந்த பதத்தினால சொல்றது அப்படிங்கிறச்ச அவ மாத்தி மாத்தி சொல்லிடும். இந்த பதத்துல சொல்றதா அந்த பதத்துல சொல்றதா அப்படிங்கிறச்ச தியாகபக்ஷம் விதிபக்ஷம் எல்லாம் சொல்றது. அதனால்தான் சொல்ற பூர்வாச்சாரியர்கள் வந்து இந்த மாதிரி சொல்றதாலே தவிர வேற சொல்லல. இதுல என்ன ஆச்சுன்னா பூர்வாச்சாரியர்கள் இப்படி சொல்லி வச்ச பாஷ்யக்காரர் என்ன பண்ற அத அனுமதி பண்ற இவா இப்படி இருக்கச்ச சரி இருக்கட்டும் அப்படிங்கிற. அதாவது இவர்களுக்குள்ளே இப்படி அபிப்பிராய பேதம் இருந்தால் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு பாஷ்யக்காரரை விட்டுருக்க. அதனால அர்த்த விரோதம் இல்லை. இதுக்கப்புறம் இன்னொரு பட்சம் ஒண்ணு வந்தது பின்னாடி சர்வதர்ம சர்வதர்மான் பரித்தெஜ்ய அப்படின்னா எல்லாத்தையுமே விட்டுவிடணும், சரணாகதி பண்றவன் பகவான் நம்புறவன் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் கூட பண்ண வேண்டாம், ஒரு தர்மமும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அதுதான் தப்புங்கிற அது பூர்வாச்சாரியார்கள் அதை சொல்லல, பின்னாடி வந்தவா சொல்லிட்டு அது பூர்வாச்சாரியால் மேல சுமத்திருக்கான் அந்த விஷயத்த. அதான் சாதிக்கும் போது பூர்வாச்சாரியர்கள் சர்வ தர்ம ஸ்வரூபத்தியாகம் எல்லா தர்மத்தையும் சொரூபத்தோடு விட்டுடணும் அப்படிங்கிறத அவர்கள் விவாதம் பண்ணினார்கள் அல்ல, அதை பற்றி விவாகம் பண்ணவே இல்லை அவ. ஏன்னா சொரூபத்தியாகங்கிறத அவ ஒத்துக்கவே இல்லை. எல்லா தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும், எல்லா தர்மத்தையும் சொரூபேன்னு விட்டுடணும்னா பெருமாள் செய்திகளையும் விட்டுடணும் அப்படிங்கிறது ஆயிடும். அப்புறம் சிகா யஜ்னோபீதங்கள் உட்பட எல்லாத்தையும் விட்டுடணும் ஆயிடும். சாமி தேசியனே சாரசார கிரந்தத்தை சொல்லிருக்க. இப்படி பார்த்தா பிரபத்திக்கு எல்லா தர்மத்தையும் விட்டுடணும் அப்படின்னா திருமணம் இருக்கிறத விட்டுடணும், அப்படி போனவர்கள் இருக்கிறத விட்டுடணும், ஒன்னா விட்டுடணும்னா என்ன ஆகும். அதனால அப்படி கிடையாது, எல்லா தர்மமும் உண்டு, நித்தியமான ஸ்தானங்கள்லாம் உண்டு, பகவத் கைங்கரியங்கள்லாம் உண்டு, இது எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். ஏற்றுனு பகவான் கிட்ட பிரபத்தி பண்ணணும், பிரபத்தியை தவிர வேற உபாயத்தை சேர்க்கக்கூடாது அதோட அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு. சொரூப தர்ம சொரூபத்தியாகம் தர்மத்தை மொத்தமா விட்டுடணும் அப்படின்னு சொல்றது பூர்வாச்சாரியார் சொல்ல. பின்னாடி வந்து சில பேர் சொல்லி பூர்வாச்சாரியார் மேல சுமத்திருக்கா இவன் அப்படி அபிப்பிராயப்படுறாங்கிறது அவ கிரந்தங்கள்ல எங்கேயுமே இல்லை அப்படின்னு இந்த விஷயம் ரகசிய திரசாரத்துல இருக்கு. இப்படியாக பல விஷயங்களை எடுத்து சுவாமி தேசியன் ஆராய்ஞ்சு பார்த்திருக்காரு. சுவாமி தேசியன் கிரந்தங்கள்ல பார்த்தா பூர்வாச்சாரியர் சீசுக்கு எங்கேயுமே கண்டிச்சது இல்லை. எங்க வேணா எடுத்து பார்க்கலாம். பூர்வாச்சாரியர்கள்னா சுவாமி ராமானுஜர் வரைக்கும் அதை சொல்லல அடியார், ராமானுஜர் வரைக்கும் இருக்கிறது எல்லாருக்கும் உபாதைகள். அதுக்கப்புறம் ரெண்டு சம்பிரதாயம் நடந்திருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவத் ராமானுஜர் வரைக்கும் ஒரே சம்பிரதாயம், பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு சம்பிரதாயம் நடந்திருக்கு. அதன்படி எம்பெருமானார் பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார், அவருடைய சிஷ்யர் பராசர பட்டர், அவருடைய சிஷ்யர் நஞ்சியர், அவருடைய சிஷ்யர் நம்பிள்ளை, அவருடைய சிஷ்யர் வடக்கு திரு பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளைன்னு இந்த கிரமத்தில் ஒரு சம்பிரதாயம் ஒன்று நடந்திருக்கு. இன்னொரு சம்பிரதாயம் பார்த்தோம்னா
பகவத் ராமானுஜர் எழுதியிருந்தார். அவருடைய சிஷ்யர் மணப்பள்ளி ஆச்சான் அப்படின்னு பிரணதார்த்தி ஹராச்சாரியர் என்ன திருநாமம், அவருடைய சிஷ்யர் ராமானுஜாச்சாரியர், அவருடைய சிஷ்யர் ரங்கராஜாச்சாரியர், அவருடைய சிஷ்யர் ராமானுஜாச்சாரியர். அந்த ராமானுஜாச்சாரியர் தான் அப்புள்ளார். அவருடைய சிஷ்யர் சுவாமி வேதாந்த தேசிகன். இது மணப்பள்ளி ஆச்சான் வழியா வந்த ஒரு சம்பிரதாயம், ரகசிய சம்பிரதாயம். இது சீபாஷ்ய சம்பிரதாயம் அப்படின்னு பார்த்தோம்னா பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர் திருக்குறுகை பிரான் பிள்ளான், அவருடைய சிஷ்யர் எங்கலாழ்வார், அவருடைய சிஷ்யர் நடாதுரம்மாள், அவருடைய சிஷ்யர் அப்புள்ளார், அவருடைய சிஷ்யர் சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படின்னு காஞ்சிபுரத்துல இந்த சம்பிரதாயம் நடந்து வந்திருக்கு. ஆக இப்படி சம்பிரதாயங்கள்லாம் இருந்திருக்கு. இது சுவாமி தேசியன் அவர் வரைக்கும் இருந்தா நஞ்சீகர் நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை எல்லாம் சுவாமி தேசியன் காலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கா எல்லாருமே. அவருடைய சீசுக்திகள்லாம் எடுத்திருக்கார் சுவாமி தேசியன் எடுத்து, அதுலதான் அர்த்த விரோதம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. இதுல அர்த்தத்துல எந்த விரோதமும் இல்லை, ஒரே சம்பிரதாயம் தான். பின்னாடி வந்தவாள் சில பேர் ஒன்று ரெண்டு சொல்லிருக்காளே தவிர இதுல அர்த்தத்துல விரோதம் இல்லை. அவர்கள்லாம் ஏதாவது விரோதம் இருக்க மாதிரி சொல்ற மாதிரி சில வசனங்கள் இருந்தா அதுக்கு தாற்பயங்கள் வேற வேறையா இருக்கும், பல விதமான தாற்பயங்கள் இருக்கும் அப்படின்னு விஷயம். இது சுவாமி தேசியன் பிரதிஜ பண்ண விஷயம். அதனால சுவாமி தேசியன் எந்த இடத்துல இந்த மாதிரி சம்பிரதாய பேதத்தை எடுத்து காமிக்கிறாரோ அந்த இடத்துல அந்த பூர்வாச்சாரியால கண்டிச்சதே கிடையாது. அவ சொல்றது தப்புன்னு ஒரு இடத்துலயும் சொன்னது கிடையாது. அவ சொல்றதுக்கு தாற்பயம் அப்படின்னு சொல்ல, அவ சொல்றதுக்கு தாற்பயம் வேற, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற தாற்பயம் இல்ல, அதுக்கு வேற தாற்பயம் அப்படின்னு வேற ஒரு தாற்பயத்தை சொல்லுவார். தப்புன்னு கண்டிக்கிறது வேற மதங்கள், வைஷ்ணவ மதம் இல்லாத வேற மதத்தை எடுக்கும்போது வாங்குவாங்கன்னு வாங்கிடுவார். அது தப்பு எழுத உனக்கு புத்தி இல்லை அப்படின்னு வரைக்கும் சொல்லி முடிச்சிடுவார். ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லச்ச தப்புன்னு அவர் வாயால எந்த இடத்துலயுமே சொன்னது கிடையாது. சுவாமி தேசியன் பண்ண 120 கிரந்தங்கள்ல எங்க வேணா பார்க்கலாம், எங்கேயுமே அப்படி சொன்னது கிடையாது. அவளுடைய தாற்பயம் சில பேர் பிரபத்தினுடைய பிரபாவத்தை அதிகமாக சொல்வார்கள், சில பேர் பிரபத்தினுடைய பிரபாவத்தை குறைத்து சொல்வார்கள். அவர்களுக்கெல்லாம் தாற்பயம் இது அப்படின்னா பல இடத்துலையும் சொல்லியிருக்கார். இதெல்லாம் சர்வேஸ்வரனுடைய பிரபாவத்தை சொல்றதுக்காக வந்தது, பிரபத்தியனுடைய பிரபாவத்தை சொல்றதுக்காக அதிவாதம் பண்ணினார்கள். சில சமயம் பிரபாவத்தை அதிகப்படுத்தி சொல்வார், அது மாதிரி அதிகப்படுத்தி சொல்றது தானே தவிர அது அப்படியே எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப இந்த கிரந்தத்துல இந்த ஸ்ரீ சம்பிரதாய பரிசுத்தி அப்படிங்கிற கிரந்தத்துல இந்த விஷயத்தை விளக்கிறதுக்காக, அதாவது நம்ம சம்பிரதாயத்துல அர்த்த விரோதம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை விளக்கிறதுக்காக சுவாமி தேசிகன் சில வச்சனங்கள்லாம் சொல்லியிருக்கார். அந்த வச்சனங்கள்லாம் எடுத்து அதுக்கு வியாக்கியானம் பண்ணாலே நிறைய நாளாகும். ஏன்னா உண்மையில இந்த கிரந்தம் அத்தனை ஆச்சரியமான ஒரு கிரந்தம். இதுக்கு வியாக்கியானத்தோடு கூட இந்த கிரந்தத்தை படிச்சோன்னா பல விஷயங்கள் இதுல தெரிய வரும். குறிப்பாக நம்ம சம்பிரதாயத்தை பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்க. சம்பிரதாய பரிசுத்திக்குன்னு ஒரு வியாக்கியானம் ஒன்று கிருஷ்ண தாத்தாச்சார சுவாமி காஞ்சிபுரத்தில் சாதிச்சிருக்கார். அந்த வியாக்கியானம் இப்போதான் சமீபத்தில் தான் வந்திருக்குன்னு கேள்வி. அந்த வியாக்கியானம் இது வரைக்கும் வெளி வரல, அது இப்போதான் வந்திருக்கு அப்படின்னு கேள்வி. ஆனால் வியாக்கியானம் தேவையா இருக்கு. ஏன்னா சுவாமி தேசியம் சுருக்கம் ஒரு ஒரு வரையிலும் சொல்லிட்டு போறார். ஒரு வரையில் ஒரு விஷயம், அடுத்த வரையில் அடுத்த விஷயம், அடுத்த வரையில் அடுத்த விஷயம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 விஷயத்து கிட்டத்தட்ட சொல்லியிருக்கார். இப்போ இதில் அர்த்த விரோதம் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக 100 விஷயம் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு வரையிலும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்க. அது சுவாமி தேசியன் கிரந்தங்கள் மொத்தமும் பார்த்தவாளுக்கு தான் அது புரியும், இல்லட்டா புரியாது. அதனால வியாக்கியானம் தேவையா இருக்கு. அந்த வியாக்கியானத்தோட இப்ப சமீபத்தில் போட்டிருக்கா ஒரு புஸ்தகத்தை. வியாக்கியானம் இல்லாத புஸ்தகம் முன்னாடியே நிறைய போட்டிருக்கா. அது உதாரணமா 2-3 பார்க்கணும்னா, இப்போ திருமந்திரம் இருக்கு. திருமந்திரத்துல முதல் பதம் அப்படிங்கிறது பிரணவம், ஓங்காரம். அது அதுல அதுல 3 அக்ஷரம் இருக்கு, அகார உகார மகாரங்கள் அப்படின்னு. அதுல மகாரத்துக்கு ஜீவன் அர்த்தம், அகாரத்துக்கு பெருமாள் அர்த்தம், உகாரத்துக்கு 2 அர்த்தம் சொல்றது உண்டு. ஒன்னு பிராட்டின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு அவதாரணம். அவதாரணா பெருமாளுக்கே நான் தாசன் என்ன அர்த்தம். ஆக பகவான் அகாரத்துக்கு நாராயணன் அர்த்தம். ஆக நாராயணனுக்கே மகாரமாகிற நான் தாசன் என்ன அர்த்தம். இதெல்லாம் உபதேசம் மூலமா கேட்க வேண்டிய அர்த்தம். இந்த கூட முதல்ல 6வது கொஞ்சம் சொல்றேன், நிறைய பேருக்கு உபதேசம் ஆயிருக்கும். இப்போ இப்போ இந்த மக்காரம் இருக்கும் இல்லையோ, உம்மு அப்படிங்கிறது மக்காரம். பிரணவத்துல கடைசியில் உம் அப்படின்னு முடிய அப்படின்னா அதுதான் மக்காரம். அந்த மக்காரத்துக்கு அர்த்தம் யாரு அப்படின்னா அதுக்கு 2 அர்த்தம் சொல்றா. ஒண்ணு ஜீவன், ஒரு அர்த்தம். ஜீவன்னா பொதுவா எல்லா ஜீவர்களுமே என்ன அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மக்காரத்துக்கு என்ன கேட்டா நான் அப்படின்னு ஒரு அர்த்தம். நான் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு ஜீவனை சொல்றது, நான் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு ஜீவனை மாத்திரம் சொல்றது. இப்போ இதுல என்ன பிரச்சனை கேட்டா, குறிப்பிட்ட ஒரு ஜீவன் நான் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு ஜீவன் அர்த்தமா இல்ல எல்லா ஜீவர்களும் அர்த்தமா அப்படின்னு கேட்டா இதுல ஒன்றும் பெரிய விஷயமே தேவையில்லை. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு ஜீவன் அர்த்தம் அப்படின்னு சொன்னா
அப்போ என்ன போல எல்லாருக்குமே பகவானுக்கு தாசர்கள் அப்படிங்கிறது தானா கிடைச்சிடும். அதற்கு நான் அர்த்தம் பராசர பட்டர் என்ன பண்றார், அகாரார்த்தாய்வ சுமகம் அசச்ச மஹ்யம் நனிவகாஹா நராணாம் நித்யானாம் மயனமிதி நாராயண பதம் அப்படின்னு திருமந்திரத்துக்கு வியாக்கியானமாக அஷ்டஸ்லோகின்னு சாய்ச்சிருக்க. அதுல அகாரார்த்தாய்வ சுமகம், அகாரார்த்தமான எம்பெருவானுக்கே நான் சேர்ந்தவன், அவனுக்கே தாசன் நான் அப்படிங்கிறார். அப்படி சொல்லப்பட்டீங்கன்னா நான் அப்படின்னு அர்த்தம் அவர் திருவள்ளுவர் இருக்காரு அப்படின்னு தெரிகிறது. அப்போ நான் எம்பெருமானுக்கு தாசன் அர்த்தம் கிடைக்கிறது. பொதுவாக எல்லா ஜீவர்களுமே எம்பெருமானுக்கு தாசன் அர்த்தம் எப்படி கிடைக்கும்னா, நான்கிறத வச்சு பொதுவாக என்ன மாதிரி தானே எல்லாருமே இருக்கா, அதனால எல்லாருமே எம்பெருமானுக்கு தாசர்கள் அப்படிங்கிறது இதை நாம வச்சுக்கலாம் கூட. அப்படி இல்லாட்டானா இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டானா, அப்படின்னு மகாரத்துக்கு எல்லா ஜீவர்களுமே அர்த்தம், எல்லா ஜீவர்களும் எம்பெருமானுக்கு தாசர்கள் அர்த்தம் என்ன வச்சுக்கோங்க. அப்ப நானும் எம்பெருமான் தாசன் தானே கழிச்சிருவோம் இல்லையா, எல்லாரும் அர்த்தம் அப்படிங்கிற நானும் அர்த்தம் தான் அர்த்தம். அப்போ இந்த அர்த்தத்தில் ஒன்றும் விரோதம் இல்லையே. அப்போ மகாரத்துக்கு நான் அர்த்தம் சொல்றதா, எல்லா எல்லா ஜீவர்களும் அர்த்தம் சொல்றதா, எந்த அர்த்தம் சொல்றாலும் கடைசியில் அர்த்தத்தில் விரோதம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் பராசர பட்டர் அந்த அர்த்தத்தையும் சொல்லுதா, அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருது மகாரார்த்தோ ஜீவகா ததுபகரணம் வைஷ்ணவமிதம் உகாரோணியார்க்கம் நியமயதி சம்பந்தமனையோ த்ரீசாரஸ்த்ரியாத்மா பிரணவ இமமர்த்தம் சமதிசத்து. நான் சொல்ற அதனால சுவாமி தேசியம் சொல்லும்போது மகாரார்த்தோ ஜீவகா இத்தியாதிகளின்படியே திருத்தீயாட்சரம் ஜீவஜாத்திய சர்வபுரம் என்பார்க்கும் இதில் சுவானுசந்தானம் ஆர்த்தம் அகாரார்த்தாய்வ சுமகம் என்று விசேஷித்து வியாக்கியானம் பண்ணினவர்களுக்கும் இவ் அனுசந்தானம் சர்வஜீவ சாதாரண ஆகார விஷயம் அப்படின்னு ரெண்டுத்துக்கு ஒன்றும் அர்த்தத்தில் ஒன்றும் விரோதம் இல்லை. ஒரு ஜீவன் அர்த்தமா பல எல்லா ஜீவனும் பொதுவாக சொல்றதா, எப்படி சொன்னாலும் எல்லா ஜீவர்களும் பகவானுக்கு தாசர்கள் அப்படிங்கிற அர்த்தம் இதுல கிடைக்கதான் போறது, நானும் பகவானுக்கு தாசன் அப்படிங்கிற அர்த்தம் இதுல தான் கிடைக்கதான் போறது அப்படின்னு. அதே மாதிரிதான் உக்காரத்துக்கு அர்த்தம் சொல்லச்சியும், உக்காரத்துக்கு பிராட்டின்னு ஒரு அர்த்தம், அப்ப அகாரத்துக்கு பெருமாள் அர்த்தம் உகாரத்துக்கு பிராட்டி அர்த்தம், ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமாக இந்த ஜீவன் தாசனா இருக்கான் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இன்னொரு விதமா சொல்றதா, உகாரத்துக்கு ஏவான்னு அர்த்தம், பெருமாளுக்கே நான் தாசன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிராட்டிக்கு தாசன் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன சமாதானம் கேட்டா, பெருமாளை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டாம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு எம்பெருமானார் அருள் செய்தவர்கள். எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டார், எங்கெங்க பெருமாள் சொல்லியிருக்கோ அதெல்லாம் கூட அவரும் கூட இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோ, அவரை பிரித்து தனியாக சொல்லாத அப்படின்னு இருக்கார். அப்போ அகார அர்த்தத்துக்கு பெருமாள் அர்த்தம்னு சொன்னால் அப்போ பிராட்டியும் சேர்த்து தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு ஆச்சு. அதனால பிராட்டியினுடைய சம்பந்தம் அர்த்தமாக கிடைக்கும், அர்த்தத்தினால கிடைச்சிடும். பெருமாள் சொன்னால் உடனே பிராட்டியும் சொன்னது அர்த்தங்கிற அப்படின்னால அர்த்தம் கிடைச்சிடும், அதனால பிராட்டிக்கு தாசன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஆனால் உகாரத்துக்கு பிராட்டின்னு அர்த்தம் சொன்னால் அப்போ ஏவாங்கிற அர்த்தம், பெருமாளுக்கே நான் தாசன் அர்த்தம் கிடைக்கணும் மொழியும், வேற யாருக்கும் தாசம் இல்லை, வேற யாருக்கும் தாசம் இல்லைன்னா குறிப்பா என்ன கேட்டா எனக்கு நான் தாசன் இல்லைன்னு அர்த்தம், அதான் முக்கியங்க. ஏன்னா நான் சுதந்திரன் இல்லை, நான் பெருமாளுக்கே தாசன் அப்படின்னு அர்த்தம். அப்போ உக்காரத்துக்கு பிராட்டின்னு அர்த்தம் சொன்னா இப்ப பெருமாளுக்கேன்னு அர்த்தம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அது சர்வம் வாக்கியம் சாவதாரணம்னு ஒரு நியாயம் இருக்கு, எல்லா வாக்கியத்துக்குமே ஏவ சேர்த்துதான் அர்த்தம் சொல்லணும்னு பொதுவா ஒரு நியாயம் இருக்கு, அதனால அது கிடைச்சிடும். எதுவானாலும் காத்தாலேருந்து தீர்த்தவானம் தான் பண்ணியிருக்கார் அப்படின்னா அபக்ஷான்னு சொன்னா, அபக்ஷான தீர்த்தம் சாப்பிட்றவன் அர்த்தம், தீர்த்தம் சாப்பிட்றவனா என்ன அர்த்தம், தீர்த்தம் மட்டும் சாப்பிட்றவன் அர்த்தம், தீர்த்தம் எல்லாரும் தான் தீர்த்தம் சாப்பிட்றா அது சொல்லல, அபக்ஷான தீர்த்தம் மட்டும் சாப்பிட்றவன் அர்த்தம். அந்த மாதிரி இந்த மட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் சேரும், பொதுவாக பல இடங்கள்ல ரெண்டு ரொட்டி சாப்பிட்டேன் இன்னைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ரெண்டு ரொட்டி மட்டும் சாப்பிட்டேன் அர்த்தம், ரெண்டு ரொட்டியும் அதுக்கப்புறம் நிறைய சாதமும் சேர்த்து சாப்பிட்டேன்னு அர்த்தம் கிடைக்காது. அந்த மாதிரி இன்னைக்கு ரெண்டு ரொட்டி சாப்பிட்டேன்னா ரெண்டு ரொட்டி மட்டும் சாப்பிட்டேன்னு அர்த்தம், அந்த மாதிரி இந்த மட்டுங்கிறது எல்லாத்துலையும் பொதுவாக சேரும். அதனால பெருமாள் பிராட்டி தாசன் நான் அப்படின்னா பெருமாள் பிராட்டிக்கு மட்டுமே தாசன் அப்படின்ற அர்த்தம் சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கிறார். ஆக இந்த அர்த்தம் கிடைச்சிட போகுது, என்ன ஆனாலுமே எப்படி அர்த்தம் சொன்னாலும் வாக்கிய யோஜனா வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லச்ச மாற்றி மாற்றி சொன்னாலும் கடைசியில் அர்த்தம் சொல்லச்ச இது ஒன்றாயிடும். சரணங்களை உபாயம் என்கிறதற்கு சரண விசிஷ்ட வசீகாரியன் பக்கலே தாத்பரியமாகையாலே, அடுத்து சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ நாராயணனுடைய சரணம்னா திருவடி, பெருமாளுடைய திருவடிகளை சரணாகிதி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுல. அப்போ பெருமாள் உபாயமா
பெருமாளுடைய திருவடி உபாயமா, சரணவ் அப்படின்னா இப்ப திவச்சனம் இருக்கு, இரண்டு திருவடிகள் அப்படின்னு அர்த்தம். அப்ப பெருமாளுடைய இரண்டு திருவடிகள் உபாயமா, பிராட்டியுடைய திருவடிகள் உபாயமா, பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் சேர்த்தா இரண்டு திருவடிகள் எப்படி சொல்லலாம், நாலு திருவடிகள் ஆகுமே அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, சரணங்களே உபாயம், சரணமே உபாயம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டானா, பெருமாள் உபாயங்கிறது அப்படி சொல்ற, சிவன் நாராயணனே உபாயம் அப்படிங்கறதுதான் பெருமாளுடைய திருவடி உபாயம் அப்படின்னு சொல்றது. ஏன்னு கேட்டா, திருவடி அப்படிங்கிறது பெருமாளுடைய திருமேனிக்கு உபலட்சணம், திருவடியை மாத்திரம் எடுத்துக்க கூடாது. இப்படி ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தோட கூட இருக்கக்கூடிய பகவான் நமக்கு உபாயம். பகவான் என்ன பண்றான்னு கேட்டா, நம்ம சரணாகதியை தான் சீகரிச்சுக்கணும், ஏத்துக்கணுங்கிறதுக்காக, அதுக்காகவே திருமேனியை எடுத்துட்டு அங்கங்க பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதனால நமக்காக தன்னுடைய கருணையோடு கூட ஒரு திருமேனை எடுத்துட்டு இங்க வந்திருக்கிற பெருமாளை நாம சரணாகதி பண்றோம். இல்லாட்டா எங்க போய் எப்படி சரணாகதி பண்றது அப்படின்னு நமக்கு தெரியாது. பெருமாள் கோயில ரூபம் எடுத்துட்டு வந்திருக்கிறதே நாம சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே, இல்லாட்டா அவர் ரூபம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம சேவிக்கணும்னா பெருமாள் எங்க சேவிக்கலாம், எப்படி போய் சேவிக்கலாம் ஒன்றும் தெரியாம இருக்கும்போது அப்ப நமக்காக பெருமாள் வந்து கோயில வந்து சன்னிகிட்டனா இருக்க. அதனால நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னா நாராயணன் சரணாகதி. அப்ப நாராயணன் உபாயமா திருவடி உபாயமா கேட்கக்கூடாது, பெருமாள் தான் உபாயம் அப்படின்னு சொல்றோம். நாம சாத்தியோபாய பாதமும் வரா, அப்ப பெருமாள் திருவடியிலான உபாயம், இப்ப சரணாகதி உபாயம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பெருமாள் திருவடி உபாயம் கூட சரணாகதியே தான், எனக்கு வேற வழி இல்லை, பெருமாள் திருவடியை நான் உபாயமா பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கறதா சரணாகதியே. அப்போ சரணாகதி இல்லைன்னு ஆகாது, ஏன்னா அதுதான் உண்மையிலே சரணாகதிங்கிறது. அதனால இது ரெண்டுத்துக்கும் விரோதம் கிடையாது அப்படின்னா, சரணாகதிங்கிறது ஒரு தடவை மட்டும்தான் பண்ணணும், ரெண்டாவது தடவை பண்ணக்கூடாது. யாவஜீவம் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சரணாகதி பண்ணோம்னு சுகமா இருக்கலாம், அதை நினைச்சு பார்த்தோம் சுகமா இருந்துன்னு இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆஹ், சரணாகதி பண்ணிங்கிறத நினைச்சு பார்த்துட்டு அத சுகமா இருக்கலாம் அப்படின்னா, அதே மாதிரிதான் சரணாகதியில பல வச்சனங்கள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் தாத்பரியம் வச்சுக்கணும். உதாரணமா விசுவாச சரணாகதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பெருமாள் கிட்ட ஒரு அதிக விசுவாசம், மகாவிசுவாசம், அதுதான் சரணாகதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, விசுவாசம் மட்டும் இருந்தா போறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சரணாகதிக்கு நிறைய தேவையா இருக்கு, குறிப்பா பரண்யாசம்ங்கிறது தேவையா இருக்கு. பரண்யாசம்னா என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிடணும், அந்த பொறுப்பை நான் ஏத்துக்காமல் என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பும் இந்த ஆத்மாவும் இந்த ரட்சிச்சால் வரக்கூடிய பலனும் மொத்தமே உன்னிடம் சமர்ப்பிச்சுட்டேன், இந்த ஆத்மாவும் என்னுடையதில்லை, என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பும் என்னுடையதில்லை, இது மொத்தமே தேவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் சரணாகதி. அப்படின்னா அப்பதான் நமக்கு ரட்சணத்துல கவலை இல்லாம இருக்கலாம், பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்ட அப்படின்னால. ஆனா இந்த மாதிரி ஒரு சமர்ப்பணம் பண்ணணும்லையோ, நானும் என்னை சேர்ந்தவன் இல்லை உண்மை சேர்ந்தவன், என்னுடைய ரக்ஷா பொறுப்பும் என்னை சேர்ந்ததில்ல உன்னை சேர்ந்தது, அதனுடைய பலனும் என்னை சேர்ந்ததில்ல உன்னை சேர்ந்தது அப்படின்னு, இதுதான் சரணாகதி. இந்த சரணாகதி பண்ணணும்னா விசுவாசம் வேணும், விசுவாசம் இருந்தால் தானே இந்த சரணாகதி பண்ணலாம், அவன் காப்பாற்றுவான் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தில் குறைவுன்னா இந்த சரணாகதி சரியாக நடக்காது. அதனால விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு விசுவாச சரணாகதி, மகா பிரபத்தி இந்த பிரபத்தில் விசுவாசம், பிரபத்திங்கிறது விசுவாசம் தான் அப்படின்னு சொன்னால் ஏன்னா அது அத்தனை முக்கியம் அப்படின்னு அர்த்தம். தேர் தான் உற்சவம் அப்படின்னு சொல்றாங்க, பிரம்மோற்சவம் பத்து நாள் நடக்கும், அதுல பத்து நாள் ஏழாவது நாள் திருத்தேரா இருக்கும் அப்படின்னுட்டா, காஞ்சிபுரம் முதலான ஊர்ல ஏழாவது நாள் திருத்தேர், ஸ்ரீரங்கம் முதலான ஊர்ல ஒன்பதாவது நாள் திருத்தேர் உற்சவம். திருத்தேர் உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கும். அப்போ உற்சவம்னா தேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அப்போ உற்சவம்னா தேர் தானே, மொத்தம் ஒன்பது நாள் உற்சவம் இல்லைன்னு அர்த்தமாகாது. தேர் உற்சவம் அத்தனை பிரதானமானது அப்படின்னு அர்த்தம், பிரதானமானது வச்சுட்டு உற்சவம்னா தேர் அப்படின்னும், சதியாராதனைன்னா பாயசந்தான் அப்படின்னு அப்படின்னு சொல்ற மாதிரி, அது சதியாராதனா பாயசந்தான் அப்படின்னா திருத்தணம் அதுதான் அப்படின்னா, அப்ப மத்தெல்லாம் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை, அது பிரதானம்னு அர்த்தம். அதே மாதிரி சரணாகதினா விசுவாசம் அப்படின்னா விசுவாசம் ரொம்ப பிரதானமா இருக்கு, விசுவாசம் இல்லாட்டா சரணாகதி நடக்காது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் பிரார்த்தனா சரணாகதின்னு ஒரு வசனம் இருக்கு, பகவான் கிட்ட போய் பிரார்த்திக்கிறது தான் சரணாகதி. அப்படி பிரார்த்தனாங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னால, அதனால சரணாகதியில சில இதெடுத்து இதுதான் சரணாகதி அப்படின்னு சொல்ற வாளுக்கு மற்றதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்றாங்க சில பேர். வாளுக்கு தாற்பயம் என்னன்னா மற்றதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, விசுவாசம் மாத்திரம் போகும் அப்படின்னு தாற்பயம் இல்லை, அதனுடைய பிராதானியத்தை எடுத்து சொல்றான், அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத அவ விவக்ஷிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். சரம ஸ்லோகத்தை பத்தி சொல்லும்போது நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். அப்படி எனக்கு திருமந்திரத்திலேயும் ஒரு விஷயமும் துவயமந்திரத்திலேயும் ஒரு விஷயமும் சரம ஸ்லோகத்திலேயும் ஒரு விஷயமும் சொல்லிட்டு இருக்கேன். திருமந்திர விஷயம்தான் மகாராஷ்டிரம் முதலானதெல்லாம் பார்த்தோம்,
தைவந்தர்த்தல் விஷயம்தான் சரணம் அப்படிங்கறதும் இன்னொரு விஷயமும் பார்த்தோம். நாம சரம ஸ்லோகத்துல பார்த்தோம்னா அதுல வந்து ரெண்டு விதமா வியாக்கியானம் ஸ்ரீமத் ராமானுஜரே சாய்ச்சிருக்க. ஒண்ணு சர்வதன்மான் பரித்தித்ய மாமேக்கம் சரணம் வருதேன்னு சொல்லும்போது, பகவத்கீதா பாஷ்யத்துல வியாக்கியானம் பண்ணும்போது தியான யோகம் பண்றவன் அந்த தியான யோகம் சரியா பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டான்னா அப்ப பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணி எனக்கு தியான யோகம் பண்ண முடியல, அதை நீயே எப்படியா நடத்திக்க வேணும் சரணாகதி பண்ணானா பெருமாள் வந்து அது தியான யோகத்தை பண்ணிருப்பாரா. அவர் தொடர்ந்து தியான யோகம் பக்தி யோகம் பண்ணுவான், கர்மயோகம் ஞான யோகம் போடுவான், பக்தி யோகம் பண்றதை பத்தி பகவத்கீதையில சொல்லிட்டு வர. அதுல முதல் ஆறு அத்தியாயத்துல கர்மயோகத்தை சொல்லி, அடுத்த அத்தியாயத்துல ஞான யோகத்தை சொல்லி, அதுக்கப்புறம் பக்தி யோகத்தை சொல்ற. இப்ப சுதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியக்கு கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீபித்தான்னு சொன்ன மாதிரி கீதா சாஸ்திரத்துல இதுதான் விஷயம். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தினாலே பகவானை அடையலாம் அப்படிங்கறத அதுல விஷயம். அப்போ ஒருத்தன் பக்தி யோகங்களும் ஒழுங்கா பண்ண முடியல, கர்மயோகம் பண்ணாதானே பக்தி யோகம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு கஷ்டப்படுறான்னா அவன் சுருக்கமா ஒரு வழி இருக்கு, நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாதப்பா, சர்வதர்மான் பரித்தேஜ்ய நீ என்னென்ன தர்மங்கள் பண்ணலையோ அதெல்லாம் பண்ண முடியாட்டா விட்டுடும், அதுக்கு பதிலாக வந்து எங்கிட்ட சரணாகதி பண்ணியானா நான் உன்னுடைய பக்தி யோகத்தை நல்லா நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இது அங்கே வியாக்கியானம். ஆனா கத்தியத்துல எம்பெருமானார் அருள் செய்யும் போது அங்க பண்ண வியாக்கியானம் என்ன கேட்டா, அது பக்தி யோகம் பண்றவன் விஷயம் இல்லை, இது ஒரு யோகமே பண்ண தெரியாமல் இருக்கிற நம்மளை போல இருக்கிறாருடைய விஷயம். இவ்வாறு பார்த்து பகவான் சொல்றான், சர்வதர்மான் பரித்தேஜ்ய எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கவலைப்பட்டு இருக்கேன், நீ என்ன சரணாகதி பண்ணு அப்படின்னு மோட்சத்துக்காக. இப்ப ரெண்டு வியாக்கியானத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, பகவத்கீதா பாஷ்யத்துல அர்த்தம் பண்ணும்போது நீ சரணாகதி பண்ணு, பண்ணியானா உனக்கு பக்தி யோகம் சித்திக்கும், அது வழியா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னார். கத்தியத்துல சொல்லும் போது நீ சரணாகதி பண்ணி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டார். பக்தி யோகம் பண்ண முடியலையே நமக்கு, அதாவது பக்தி யோகம் பண்ண முடியாம இருக்கிற நீ சரணாகதி பண்ணி மோட்சமே கொடுத்துடுறேன் அப்படின்னார். இப்ப சரணாகதிங்கிறது டைரக்டா மோட்சத்தை கொடுக்குமா, இல்ல பக்தி யோகத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் மோட்சத்தை கொடுக்குமா, இதுக்கு எது? அப்ப ரெண்டுத்துக்கு விரோதமா இருக்கே அப்படின்னு கேள்வி வரும். அதுக்குதான் சமாதானம் சொல்ற, சரம ஸ்லோகத்தில் விதிக்கிற பிரபத்தி சகல பல சாதனமாகையாலே அங்கமாகவும் சுதந்திரமாகவும் வியாக்கியானம் பண்ணினா பாஷ்ய கத்தியங்களுக்கு விரோதம் இல்லை, ரெண்டுத்துக்கு விரோதம் கிடையாது. என்ன கேட்டா சரணாகதிங்கிறது எல்லா பலனையும் கொடுக்கும், எந்த பலன் கேட்டாலும் கொடுக்கும் சரணாகதிங்கிறது. இது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஐஸ்வர்யம் முதலான பலன்லாம் கேட்டா கூட கொடுக்கும், எல்லா பலனையும் கொடுக்கறபடினால ஒருத்தன் எனக்கு பக்தி யோகம் செய்ய முடியலன்னு கஷ்டப்பட்டு சரணாகதி பண்ணா அவனுக்கு பக்தி யோகம் கொடுக்கும், ஒருத்தர் எனக்கு பக்தி யோகம்லாம் எதுவும் செய்ய முடியாது ஆனால் எனக்கு சாட்சாத்தா மோட்சம் தான் வேணும் அப்படின்னு சரணாகதி பண்ணா அப்போ மோட்சம் பண்ணி கொடுக்கும். நாம எப்படி கேட்கிறோமோ அப்படி பலனை கொடுக்கும். பராசர வியாசாதி மகர்ஷிகளும் அவளை போல துல்லியமா இருக்கக்கூடிய சுக்கர் முதலான மகர்ஷிகளும் அவளை போல ஞானிகளும் அவள்லாம் கர்மயோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணுவான். அப்படிப்பட்ட மகர்ஷிகளை யாருக்காவது எப்பாவது இந்த பக்தி யோகம் பண்ண முடியாது போட்டா அப்போ பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணுவான், பகவான் வந்து அவளுடைய பக்தி யோகத்தை நடத்தி வைப்பான், அது மூலம் அவன் மோட்சத்துக்கு போவான். அதனால அவளுக்காக கீதா பாஷ்யத்துல சொன்னது. நமக்கு என்னன்னா பக்தி யோகத்துக்கு கிட்டேயே போக முடியாமல் இருக்கிறவாளான் அப்படின்னால எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க அப்படின்னா நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ சரணாகதி பண்ணு நான் சாட்சாத்தாவே மோட்சம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சாட்சாத்தா மோட்சம் கொடுக்குறேன். இப்ப இதுக்கு அதுக்கும் விரோதம் இல்லை. ஏன்னா பொதுவான அர்த்தம் என்னன்னு கேட்டா, சரணாகதிங்கிறது எல்லா பலனையும் கொடுக்கும், எந்த பலனை கேட்டாலும் கொடுக்கும். அதனால அவர் அந்த பலன் கேட்டா அது கொடுக்குறது, இவர் எந்த பலன் கேட்டா இது கொடுக்குறது, அவ்வளவுதான் அப்படிங்கிற அப்படின்னால இதுல விரோதமே இல்லை அப்படின்னு அர்த்தம். சர்வதர்மான் பரித்தேஜ்ய அப்படிங்கறதுலயும் எல்லா தர்மத்தையும் விட்டுடணும்னு அர்த்தம் இல்லை, இல்லாத அப்படின்னாலும் விரோதம் இல்லை. எல்லா தர்மத்தையும் விட்டுடணும்னு அர்த்தம் சொன்னா அப்ப மாமேகம் சரணம் வருதுன்னு சொன்னது தப்பாயிடும், சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்னது தப்பாயிடும். பிரஜா என்றும் துவா என்றும் அர்ஜுனனை ஒருவனை குறித்து சொன்னாலும் தாத்பரிய விசேஷத்தாலே இப்பிரபத்தி அதிகாரிகள் எல்லாருக்கும் வரும். மாமேகம் சரணம் வருது அர்ஜுன பத்தி தான் சொன்னேன், அப்ப அர்ஜுனன் மட்டும்தான் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா தாத்பரிய விசேஷத்தாலே அர்ஜுனனை ஒரு வியாஜமாக்கி எல்லாருக்குமாக சொல்லிருக்க அப்படின்னால ஒரு பகவானுடைய ஒரு தாத்பரியம். அர்ஜுனன் வந்து முதல்ல கேட்கும்போது எனக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகங்களை உபதேசம் பண்ணு அப்படின்னு முதல்ல கேட்கல. அர்ஜுன் முதல்ல கேட்கும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தர்ம சம்மூட சேதாக பிச்சாமித்வா, எனக்கு எது தர்மம்னே தெரியல, நான் யுத்தம் பண்ணணுமா வேணாமான்னு தெரியல, பிச்சாமித்வா தர்ம சம்மூதமே சேதாக எச்சேயாது நிச்சிதம் புரூகிதன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். நான் உன்னை பிரபத்தி பண்றேன், உன்னை சரணாகதி பண்றேன், உன்னுடைய சிஷ்யனா இருக்கேன், எனக்கு எது நல்லதோ அதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான்.
ஆனா அர்ஜுனன் சொல்லச்ச பரமாத்மாவான கிருஷ்ணன் பரம கருணையோடு கூட அர்ஜுனனை இப்ப யுத்தம் பண்ண வைக்கணும். யுத்தம் பண்ண வச்சா அவன் எதுக்காக பயப்படுறான் அப்படின்னு சொன்னா, யுத்தம் பண்ணினா நிறைய பேரை கொல்ல வேண்டி இருக்குமே அப்படின்னு அவளுடைய அனனத்துக்காக பார்த்து பயப்படுறான். மேல எதுக்கு ஆச்சாரியர்கள் அப்புறம் அண்ணன் தம்பிகள் இவெல்லாம் இருக்காளே இவரையெல்லாம் கொல்ல வேண்டி இருக்குமே அப்படின்னு பயப்படுறான். ஆனா கண்ணன் என்ன சொல்றான்னா, இவன் பண்ற யுத்தம்ங்கிறது இருக்குல்ல அது கர்மயோகம், கர்மயோகம் தர்ம யுத்தம். இது க்ஷத்ரியனுக்கு இது தர்மம், இது யுத்தம் பண்ணணுங்கிறது. க்ஷத்ரியன் வந்து தர்ம யுத்தத்தை பண்ணணும், இது தர்ம யுத்தம் கூட அதர்ம யுத்தம் கிடையாது. கர்ம யுத்தம்னா என்ன கேட்டா, தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக யுத்தம். இவா இத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்காள், கடைசியில இவா கடைசியிலயும் கஷ்டப்பட்டு கடைசியில் தோத்து போயிட்டா அப்படின்னா தர்மங்கிறது நிற்காதுன்னு லோகத்துல ஆயிரும். ஆனா இந்த யுத்தத்தை நடத்தணும், அதனால கிருஷ்ணன் தான் யுத்தத்தை நடத்துறது. அதனால எப்படியான தர்மம் ஜெயிக்கணுங்கிறத காமிக்கணுமோ இல்லையோ, இத்தனால தர்மம் தோத்து போயின்னு இருக்கு பாண்டவா கிட்ட, அது ஜெயிக்குங்கிறத காமிக்கணும். க்ஷத்ரியனுக்கு யுத்தத்துக்கு உத்தரவு தான் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திர தர்மம், க்ஷத்ரிய தர்மம். அதனால இந்த தர்மத்தை நீ பண்ணணும். ஆனா இதுல பண்ணா அவள்லாம் சுட்டு போயிட்டா என்ன பண்றது, கொலை பண்ணதாகுமா அப்படின்லாம் கேள்வி வந்தா அதுக்கு என்ன சொல்ல, அதுதான் நீ யோகமா பண்ணணும். யோகமா பண்ணணும்னா பலன் எல்லாம் விட்டுடும், பலன்ல கவலைப்படாமல் கருத்திருத்தத்தை பத்தி கவலைப்படாமல் பகவான் நடத்துகிறான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அப்படி பண்ணணும். நான் பண்றேன்னு சொன்னாதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் அவருடைய லீலையில அவன் நடத்துகிறான், இது தர்ம காரியமான விடையா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கர்மயோகமா பண்ணணும் அப்படின்னா, கர்மயோகம் பண்ணா அப்புறம் என்ன கேட்டா ஞான யோகம் வரும், ஞான யோகம் பண்ணா என்ன கேட்டா பக்தி யோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ற யுத்தங்கிற தர்மமானது கடைசியில பக்தி யோகம் வந்து மோட்சம் வரைக்கும் சாதனமா அது வர வேண்டியது. அது அதனால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஒண்ணு கேட்க அவர் மேல 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 இப்படியே சொல்லிட்டு போக 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 கடைசியில பெரிய சாஸ்திரார்த்தமாயிருக்கு. அதில் அவன் கேட்கலைனாலும் அந்த சாஸ்திரார்த்தமாயி கடைசியில மாசுச்சா அந்த நீ சோகிக்காதே அப்படின்னா, சோகிக்காதேன்னா அர்ஜுனுடைய சோகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேள்வி. எதிரில் இருக்கிறவர்கள்லாம் அவர்கள்லாம் வந்து பந்துக்களா இருக்காளே, குருக்களா இருக்காளே, அப்ப அவளோட எப்படி யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுதான் சோகப்பட்டான். அந்த சோகத்தை இங்க சொல்லல மாசுச்சாங்கிறது. ஏன்னா விஷயம் சொல்லிட்டு சொல்லு சொல்றது வந்து கடைசியில் இப்ப அர்ஜுனுக்கு இப்ப என்ன சோகம்னா, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் சொன்னப்புறம் அதை பார்த்து பயந்துட்டான். ஐயோ இவ்வளவு பெரிய பக்தி யோகம் எல்லாம் நான் எப்படி செய்யறது, இவ்வளவு பெரிய கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் நான் எப்படி செய்ய முடியாது, கூட ரொம்ப கஷ்டமா இருக்கேன், நிரந்தரமான யோகம் பண்ணணும் நிரந்தரமான தியானம் பண்ணணும்னா என்னால செய்ய முடியாது, இது எப்படி நான் நடத்த முடியும்னு கேட்டா, அதுக்குதான் மாசுஜா அந்த கவலை எல்லாம் படாத, உன்னால எந்த தர்மத்தை செய்ய முடியலோ அது பதிலாக நான் பாத்துக்கிறேன், சின்ன சரணாகிதி பண்ணி நான் பக்தி யோகத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு அவனுடைய சோகங்கிறது அப்பப்போ மாறுறது. மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி மாசுஜா இதே மாதிரி மாசுஜா நடத்திட்டு இருக்கேன் கீதையில மாசுட்ட சம்பதையும் தெய்வீம் அப்படின்னு ஆரம்பிச்சு, இன்னும் சம்பதம் தெய்வீம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சமயம் கிருஷ்ணன் என்ன பண்றான், தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்துன்னு ரெண்டு உபதேசம் பண்றான். தெய்வீ சம்பத்துனா தேவர்களுக்கு இருக்க மாதிரி நல்ல குணங்கள் இருக்கு, அது மனுஷர்கள் சில பேருக்கு வருமா, அது சம்பத்துனா செல்வம், நல்ல நல்ல குணங்கள், ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும், கண்டவாதோட பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னும், சத்சங்கத்தோட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னும், தர்மத்துல சிந்தையும் இதெல்லாம் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ஆசுர பாவம் இருக்கும் அப்படின்னா, நாஸ்திக்கம் பேசணும் அப்படின்னும், எப்பவும் குதர்க்கம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னும், அசத்துகளோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னும், இந்த மாதிரி ஆசுர பாவம் சில பேருக்கு இருக்கும். இதை பத்தி விஸ்தாரமா கண்ணன் சொல்றான். இதை சொல்லும் போது அர்ஜுன் பயந்துட்டான், ஐயோ அப்படியானா எனக்கு என்ன இருக்கு, எனக்கு நல்லது இருக்கா கெட்டது இருக்கா தெரியலையே அப்படின்னா, மாசுச்சா பயப்படாதே, சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பார்த்திவ, நீ தெய்வி சம்பத்தோட பிறந்திருக்க, பாண்டு மகாராஜனுக்கு பிறந்திருக்க, குந்தி தேவிக்கு பிறந்திருக்க, தர்மபுத்திரனுக்கு தம்பியா பிறந்திருக்க, அதனால உனக்கு எந்த குறவும் இல்லை, நான் வேற பக்கத்துல இருக்கேன், நீ தெய்வீ சம்பத்தோட தான் பிறந்திருக்கேன், அங்க மாசுச்சான்னு சொன்னா அங்க அர்ஜுனுடைய சோகம் வேற, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சோகம் இருக்கும். அதனால இத முதல்லையும் கடைசியிலையும் சேர்த்து வச்சுன்னு குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அர்ஜுனனுக்கு என்ன சோகம் இருக்கோ அந்த சோகத்தை பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கா அப்படி சொல்லி மாமேக்கம் சரணம் வருதேன்னு சொன்னது. இப்போ அர்ஜுனன் ஒருத்தனுக்காக சொன்ன சாஸ்திரமா இருந்தா இவ்வளவு விஸ்தாரமா சொல்ல வேண்டாமே, தஸ்மா யுத்தே சுபாரத, அதனால நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டா போறமோ இல்லையோ. ஆனா அர்ஜுனனை ஒரு வியாஜமா வச்சு ஒரு சாக்கா வச்சு லோகத்துல எல்லாருக்குமே சொல்லணும் அப்படிங்கிறது கண்ணனுடைய ஒரு எண்ணம். அதுக்காக தான் தேர்தல் முன்னாடி போய் உட்காந்துருக்கான். அர்ஜுனனை காப்பாற்றணுங்கிறது மாத்திரம் இல்லாமல் அர்ஜுனனை வியாஜமாக்கி லோகத்துல எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த கண்ணன் உபதேசம் பண்ணியிருக்கான் அப்படின்னு வருது. அதனால அர்ஜுனனுக்கு சோக நிமித்தம் வேறேயா சொல்லும் மாசுத்த பிரகரண அனுகுண நிமித்த விசேஷ அனுசந்தானம் உச்சிதம் மற்றும் இப்படி வேதாந்த சித்தங்களான தத்துவஹித புருஷார்த்தங்களில் பரஸ்பர விரோதம் பூர்வாபர விரோதமும் இல்லாத
சுத்த சம்பிரதாய கிரமத்தை சங்கிரகித்தனம் இப்படியாக வேதாந்த அர்த்தங்கள்ல தத்துவங்கள்லயோ இல்ல உபாயங்கள்லயோ விரோதமே இல்லாம இருக்கக்கூடியது நம்ம சம்பிரதாயம். அதை சங்கிரகித்தம் அது இப்படி சுருக்கமா நான் சொன்னேன். விரோதம் இல்லைங்கிறத ரொம்ப சுருக்கமா நான் சொன்னேன். சுவ்யா விரதாணி மகதாம் இத்தியாதிகளையும் இங்கே சங்கிரகித்துக் கொள்வது மகாபாரதத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்க. சுவ்யா விரதாணி மகதாம் சுகிருதானி ததஸ்ததா சஞ்சின்வன் தீர ஆசீத சிலஹாரி சிலம் யதா. எப்படி கேட்டோம்னா மகான்களான பெரியோர்கள் எல்லாம் எங்கெங்க என்னென்ன விஷயங்களை சொல்றாளோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பொறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்படி ஆனால் தானியங்களை எல்லாம் பொறுக்கி ஒன்று ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சு அதனால ஜீவிக்கிறவர்கள் இருக்காளோ அந்த மாதிரி மகான்கள் சொல்ற வார்த்தைகளை எல்லாம் பொறுக்கி ஒன்று ஒன்றா, இது சிவாஷ்யாரர் வார்த்தை, இது சுவாமி தேசிகன் வார்த்தை, இது இந்த ஆச்சாரியர் சொன்ன வார்த்தை அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் சேர்த்து பொறுக்கி எடுத்து வச்சுட்டு அதனால நம்ம ஜீவிக்கணும் அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்றது. அதனால அந்த ரீதியில மகான்களுடைய வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு சிந்தாமல் கொன்மினியில் சேர்ந்துங்கிற திருமசியாழ்வார் நான் சொல்றேன் இதெல்லாம் சிந்தாமல் நீங்க எடுத்து பொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற அந்த மாதிரி நாம் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். கடல் அமுதத்தை கடைந்து சேர்த்த திருமாலடி காட்டிய நம் தேசி கருத்தம் விலை பற்றி சேர்ந்தோமே அப்படின்னு கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று குரல் பாட்டு சுவாமி தேசியம் சாதிக்கிற திருக்குறள் இருக்க மாதிரி ஒரு குரல் பாட்டு ஒன்று. கடல் அமுதத்தை கடைந்து, கடலை கடைந்து அமுதத்தை கொண்டு வந்து பெருமாள் இருக்கிறோம், அந்த பெருமாளுடைய திருமால் அடிகாட்டிய நம் தேசியம், அந்த பெருமாளுடைய திருவடியே நமக்கு உபாயம் அப்படின்னு காட்டின நம் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய நிலை பற்றி சேர்ந்தோமே. அந்த ஆச்சாரியர்கள் தான் நாம் நம்பிடுவோம், அவ சொன்ன வார்த்தைகள் தான் நமக்கு பரம போக்கியங்களாகவும் பரம தாரகங்களாகவும் இருக்கு. அவளுடைய அந்த சம்பிரதாயம் இருக்கும் இல்லையோ அதை பற்றி இருக்கோம், நாம் பற்றி நாம் சௌக்கியமாக இருந்துருக்கோம். ஆ சர்வஜா தஸ்மதாச்சாரிய பங்கே அப்பிரத்யோகம் சத்பதம் ஸ்தாபயந்தி சைஷா நித்யம் சம்பிரதாயஸ்ய சுத்திஹி ஸ்ரத்தாதவ்யா சாதக நியாய நிஷ்டைஹி. சம்பிரதாய சுத்தின்னு ஒன்று இருக்கு. அப்போ ஆச்சாரியருடைய சம்பிரதாயம் இப்படி ரொம்ப சுத்தமாக இருக்கு. இது ஒரே மார்க்கத்தை சரியா காண்பிச்சு கொடுக்கறது நமக்கு. இதை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கணும். சாதக பறவையானது ஆகாசத்தையே பார்த்துட்டு இருக்குமா, ஆகாசத்துக்கு சத்பதம்னு பெயர். ஆகாசத்தையே சாதக பறவையை பார்த்துட்டு எப்போ மழை ஜலம் குத்தும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்குமா, அந்த மாதிரி நாம்பளும் சத்பதம் பார்க்கணும். சத்பதம்னா ஆச்சாரியால் காமிச்ச நல்ல வழி, ரெண்டு அர்த்தம் சத்பதம். ஆகாசம்னு ஒரு அர்த்தம், சத்பதம் நல்ல வழி என்ன அர்த்தம். ஆச்சாரியால் காமிச்ச நல்ல வழி இருக்கும் இல்லையோ அதையே காமிச்சு அதையே நாம் எதிர்பார்த்துட்டு நாம் ஜீவிக்கணும் அப்படின்னு நம்ம சம்பிரதாயம் எப்படி பரிசுத்தமாக இருக்கு அப்படிங்கிறத சுவாமி தேசியன் இங்கே சாதிக்கிற ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சாதிச்சார் அப்படின்னு அடைய எனக்கு சொல்ல தோன்றது. இது இன்னும் விவரமாக எடுத்து இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி பிரச்சாரம் பண்ண வேண்டியது இந்த காலத்திலையும் ஒரு அவசியமாக இருக்கு என்பதாகவும் தோன்றது. அதுக்கு நமக்கு இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிதுங்கிற நினைச்சு சுவாமி தேசிய அனுகிரகத்தையும் ஆச்சாரிய அனுகிரகத்தையும் நினைச்சு நம்ம சந்தோஷப்படலாம். கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.